செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன், ஓராண்டு ராசி பலன், சோபகிருது வருடம் எப்படி கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக இந்த ஓராண்டு பலனை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு இந்த சோபகிருது வருட ஆண்டு எப்படி இருக்கப்போகுது? சிம்மம் காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இப்போது மக்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கிறது, கடந்த ஆண்டு சரியில்லை இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆசையில்தான் வந்து நீங்கள் வந்து இந்த ராசி பலன்களை பார்க்குறீங்க. அதுக்காக நம்ம வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்கிறோம். இந்த சிம்ம ராசிக்கு என்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக சொல்ல இருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசிக்கு 9வது இடத்துக்கு வருகிறார். 8வது இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 9வது இடம் வருகிறார்னா 9வது இடம் ஸ்தான பலம், குருவுக்கு ஸ்தான பலம். அப்போது அற்புதத்தை நிகழ்த்துவார். அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் ஒரு ராசிக்கு வரும்பொழுது கோச்சார ரீதியாக சுப பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிடகிரகம் சொல்கிறது. இந்த கோச்சாரம் எல்லாமே வந்து ஒரு 30% தாங்க. உங்கள் பர்த்து சார்ட் இருக்குது பாருங்கள், பிறப்புடைய ஜாதகம் அது தாங்க நிஜமான ஒரு 70%. அதுபடி தான் தசாபுத்தி பற்றி, லக்னத்தை அடிப்படையாக வச்சு தசாபுத்தி அடிப்படையாக வச்சு நம்ம பலனை சொல்கிறோம். அது வந்து 70%, இது வந்து 30% தான். இந்த 30% தான் ஓஹோன்னு இருக்கும், சுமாராக இருக்கும்னு சொல்கிறது. இந்த 30 வந்து பெருசாக மல்டிபிளி ஆக போகிறதில்ல. 30 ஒன்றா சுருங்கலாம், 10%, 20%, 5%ன்னு. ஆனால் இப்போது அந்த 30 வந்து ஃபுல் விங்கில் இயங்கும். ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வர்றார். அப்போ கண்டிப்பாக 30% இந்த கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். கோச்சாரம் கை கொடுத்தா தான் தசாபுத்தி இயங்கினாலும் கூட கோச்சாரம் கை கொடுக்கும் பொழுது இன்னும் வந்து நல்ல ஃப்ளரிஷ் ஆக முடியும், ரொம்ப ரீச் ஆக முடியுங்கிற ஒரு கருத்து. இப்போ 9வது இடம் அப்படின்னும் பொழுது உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும். உங்களுக்கும் சமூகத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர், பெரும்ப நல்ல ஒரு கீர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அது நீங்கள் எதுக்கு போகிறீங்க, உயர்கல்விக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழில் பண்ணணுமா, இல்லை உத்தியோக நிமித்தமாக போகிறீங்களா, எப்படி சென்றாலும் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் வாரி வழங்குவார். யோக பாக்கியங்கள் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் பிறந்த இடத்துல, அதாவது உங்கள் மூதாதையர் சொத்து, அப்பா தாத்தா இவங்களுடைய சொத்து பத்துக்கள், அவங்களுடைய அவங்க ஏதாவது தர வேண்டியது இருந்தால் இப்போ உங்களுக்கு யோகமாக அவங்க கூப்பிட்டு உங்கள் பங்கை தருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறப்பான ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக தொழில் கடனை உடனே வாங்கி, ஏன்னா 9வதில் குரு இருந்தாலே சிறப்புங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். நான் இல்லைங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கிறேன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன், தனியார் தொழிலில் இருக்கிறேன், இருங்க, அதில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய, ஏன்னா 9வது இடம் பாக்கியஸ்தான்.
ஒன்பதாம் இடத்தில் குரு வந்துட்டார்னு சொன்னால் இது நாள் வரைக்கும் வேலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டென்ஷன்கள் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய டார்ச்சர்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் நல்லா அழகாக வேலை பார்ப்பீங்க, ரம்மியமாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய அரவணைப்பு இருக்கும், இன்க்ரிமெண்ட்டு ஏதாவது வர வேண்டியிருந்தால் அது கிடைக்கும், ப்ரமோஷன் ஏதாவது காத்திருந்தால் ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஸ்தானபலம் குரு பகவான் நல்ல அற்புதமான ஒரு பலனை வாரி வழங்கப் போகிறார். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார், அதான் சாரி ராசியை பார்க்குறார். சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறாருன்னு சொன்னால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் டென்ஷன் கின்ஷன் எதுவும் இல்லாமல் அழகாக ரம்யமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க, அது ஒன்றே ஒரு 50% ஓகேன்னு சொல்லலாம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மன திருப்தியாக ரொம்ப, அதாவது டென்ஷன் இல்லாமல் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள், வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசியை குரு பார்த்தா ரொம்ப அமக்கலங்க, ஆனால் அவருக்கு என்ன ஏன் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அடுத்தது ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார். மூணாம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். இப்போ இந்த இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இதை பழைய லெவலில் என கேது இருக்கிறார், அங்கே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கும் உடன் பிறந்தவங்கிட்ட இளையவங்கிட்ட. இப்போ பார்த்தா குரு பார்வைக்கு அப்புறம் குரு மேஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்ம ராசிக்கு உடன் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அரவணைப்பாக இருப்பாங்க. வரப்போவா குடும்பத்துக்கு, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவா அவங்க உங்கள் வீட்டுக்கு வரப்போவா, விசேஷத்துக்கு கலந்து கொள்ள சந்தோஷமாக செயலாற்றுவீர்கள், எடுத்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். தூரதேச பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்களுக்கு அது நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக, பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு மேன்மையான ஒரு வருடம் இந்த ஆண்டு. ஒன்பதாம் இடம் குருங்க, அப்போது ராசியை பார்க்குறார், மூணாம் இடத்தை பார்க்க போகிறார். முயற்சி, நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இமாலையே வெற்றி பெறும். அதுலேயும் குறிப்பாக இந்த சினிமா துறை தொலைக்காட்சி துறையில், இல்லை நீங்கள் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்க, எதுவாக இருந்த போதிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய மற்றவர்கள் உங்களை பெருமை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கூடும், சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல பணம் காசு சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோக பாக்கியங்கள் இருக்கும். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து வாங்கணும், இல்லை அங்கே ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்கே போய் வீடு கட்டுவீங்க, சொத்து வாங்குவீங்க. பூர்வீகம் மட்டும் இல்லை, எங்கேயா சொத்து பத்துக்கள் வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு காலகட்டம், வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி ரொம்ப, அந்த அவங்கள வெளிநாடு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக வெளிநாடு அனுப்புவீங்க, அனுப்பி அவங்க என்ன கோர்ஸில் சேர்கிறாங்களோ அந்த கோர்ஸில் சேர வச்சு அவங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், அதாவது செயற்கை முறை இயற்கை முறை, இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு செயற்கை முறையிலையும் குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இயற்கை முறையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பூர்வீக சொத்து நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பங்கு உங்களுக்கு நீங்கள் வாங்கலைன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு தாராளமாக உங்கள் கைக்கு சந்தோஷமாக உங்கள் கைக்கு வந்து சேரும்.
கணவன் மனைவி மனைவி சொல்கிறது கேட்கணும், அதாவது வாழ்க்கை துணை கணவன் சொல்கிறது மனைவி கேட்கணும். ஏன்னா ஏழாம் இடம் சனி இருக்குது, ஒத்துருக்கு ஒத்துரு சண்டை வரும்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி பெறுகிறார். அப்போ ஆட்சி பெறுகிறார்னா அவங்க ஸ்திரமான நல்லா அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், அதை எடுத்துக்கணும். எடுத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும், அதுதான் முக்கியம். மற்றபடி அவங்க சொல்கிறது மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். மற்றபடி சில இடங்களில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் இங்கெல்லாம் போனீங்கனாக்கா எல்லோரும் ஒரு உங்களை கடுக்கடுன்னு பார்ப்பாங்க, சிடு சிடுன்னு பார்ப்பாங்க, தேவையில்லாமல் இவர் இங்கே ஏன் வராரு அப்படின்ற மாதிரி அவங்க பார்வை இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு அவங்களுக்கு இது அப்படி ஒரு சீன் அங்கே நடக்காத மாதிரி நீங்கள் ரொம்பவும் மென்மையாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம். சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பிரச்சனை தான் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் மற்ற கிரகங்களுடைய சாதக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள், சனிக்கிழமை தோறும் வெள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். கொஞ்சம் மற்றவங்களை என்ன சொல்ல வராங்கன்னு அதை காதில் வாங்கிக்கிங்க, அவங்க பேச்சை நீங்கள் கேட்டாலே போதும், அதுவே இப்போ சால்வ் ஆகிடும். அவங்க என்ன பேசுறது நம்ம என்ன கேட்குறதுங்கிற மாதிரி ஒரு துணி உங்களுக்கு வந்துச்சுனா தான் சண்டை வரும், பிரச்சனை வரும். மற்றவங்களை மதிப்பு கொடுத்து பேசி பாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதோ அவர் சொல்ல வரார், சொல்லட்டும், உடனே சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு மதிப்பு கொடுத்து பாருங்கள், நல்லதே நடக்கும். சனி பகவான் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். நாலாம் இடம், நாலாம் இடம் என்பது உங்கள் சுகஸ்தானம். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், ஏதாவது இந்த கைகால் வலி முட்டு வலி, இது வயசானவங்களுக்கு இதெல்லாம் வர்றது சகஜம்தானே, இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். முதுகு தள்ளுவடை வலி இப்படிலாம் வரும், சுகர் கண்ட்ரோலாக இருக்க பாருங்கள், பிபி சுகர் எகிராமல் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து உடற்பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்குறத ஒரு சிலருக்கு அப்டாமன் என்று சொல்ல வேண்டிய அடி வயிற்றில் ஏதாவது உஷ்ணம் கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வயிற்று வலி இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி சுகஸ்தானம் ஏதோ வேலைக்கு போகிறோம், அது பண்ணுறோம், எதை பண்ணுறோம், ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து குரு உங்களை நல்லா உங்களுக்கு சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க, நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க, எந்த குறையும் இல்லை. ஆனால் ரெஸ்ட்டு இருக்காது, ரெஸ்ட்லெஸ் தான் வேலை பார்ப்பீங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இது சனி பகவானுக்கு. ராகு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அமக்கலமாக இருக்கிறாரு. அவர் ஒன்பதாம் இடம், ஒன்பதாம் இடத்துறாகு மேஷராகு மேடான ராகு வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். ராகு ஒன்பதில் இருக்கக்கூடாது தான், ஆனாலும் மேஷராகு மேடான ராகு குருவோடு சேர்ந்த ராகு. ஸோ அப்போ உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக இந்த ராகு பகவான் நல்லதே செய்வார். என்ன கேது மூணாம் இடத்தில் இருக்கிறார், கேது மூணில் இருக்கலாம், ஆனால் குரு பார்வையில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கும், எந்த குறையும் கிடையாது. ராகு கேதுக்கள் குரு இப்போ சனி பகவான் கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம், நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும். மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு, கௌரவம் புகழ் அந்தஸ்து இடம் பூமி வாங்குறீங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், முதல்ல உங்களுக்கு ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, தொலைக்காட்சி இதில் இருக்கீங்க, பேர் புகழ் வரும். இன்றைக்கி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு சீரியலில் நடித்தங்க, ஒரு சாதாரண பாத்திரத்தில் நடித்தங்க, இன்றைக்கி முதன்மையான பாத்திரமாக எனக்கு கொடுத்து நல்ல எனக்கு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு திரையுலகில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மாறுதலை ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வழங்க போகிறது
வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.